எனக்கு நிறைய பட்டப்பெயர்கள்லாம் கொடுக்கிறார்கள். இளந்தலைவர், ஏற்கனவே இளைஞரணி செயலாளர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது அமைச்சர். ஆனால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நிவேதா முருகன் அவர்கள் பத்திரிகையை கொடுக்கும்பொழுது அதில் என்னுடைய பெயரை போடாமல் சின்னவர் என்று எழுதியிருந்தார். அப்பொழுதே நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உண்மையாகவே சின்னவன் தான், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அரசியல் அனுபவம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சின்னவன் தான், ஆனால் தயவுசெய்து இந்த பட்டப்பெயர் போடாதீர்கள் என்று சொன்னேன். இங்கே இருக்கும்பொழுது இந்த மேடையை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், உண்மையாகவே நான் சின்னவன் தான், ஆனால் தயவுசெய்து அந்த பட்டப்பெயரை இனிமே தவிர்த்து விடுங்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஆசையோடு வைத்த பெயர் உதயநிதி, அதை விட உனக்கு எனக்கு ஒரு நல்ல பெயர் யாராவது வைக்க முடியாது. நீங்கள் எத்தனையோ பட்டப்பெயரை கொடுத்தாலும் நான் கடைசி வரை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு நான் பல மேடைகளில் கூறியிருக்கின்றேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கழக மூத்த முன்னோடிகள்லாம் பார்க்கும்பொழுது மிக பெருமையாக இருக்கும், ஆனால் அதே சமயம் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும். பெருமைக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு. நீங்கள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நீங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி கிடையாது, நீங்கள் இல்லாமல் இந்த அரசு கிடையாது. ஆனால் பொறாமை ஏனென்றால், இப்பொழுது நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கின்றேன், தலைவர்களை எல்லாம் பார்க்கின்றேன், ஆனால் நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்திருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேரில் பார்த்திருப்பீங்க, அவர்களோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள், அவர்களோடு சேர்ந்து கூட்டத்திற்கு போயிருப்பீர்கள். நான் வெறும் முத்தமிழ் கலைஞர் அவர்களை நேரில் பார்த்திருக்கிறேன், இனமான பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் தந்தை பெரியார் அவர்களையும் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவையும் நேரில் பார்த்து அவர்களோடு கழகப்பணி ஆற்றியவர்கள் நீங்கள். அதனால் தான் உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் முத்தமிழ் கலைஞருடைய மறுபுருவமாக, நம்முடைய பேராசிரியர் தாத்தாவுடைய மறுபுருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறுபுருவமாக, தந்தை பெரியாருடைய மறுபுருவமாக பார்த்து உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.